பார்க்க அந்த வகையில் முதலில் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி, 20வது திருத்த சட்ட விரைவால் ராஜபக்சே அரசுக்குள் பிளவு, பிரதமர் மகிந்த சிறப்பு குழு நியமித்ததன் பின்னணியை அம்பலப்படுத்துகிறது சஜித் அணி என்பது உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி. தனது விளம்பரம் பத்திரிகையின் செய்தியை பார்க்கலாம். தமிழினத்தின் நன்மைக்காக விக்னேஸ்வரனுக்கு எதிரான வழக்கை டெனிஸ்வரன் வாபஸ் பெற வேண்டும் என தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக ஒரு செய்தி வலம்புரி பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக காணப்படுகிறது. அதேபோல தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக பாராளுமன்றத்திற்கு 20 வருவது தாமதிக்கும், அரசு தரப்புக்குள் குழப்பங்கள் என்ற வாரான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. இனி நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் பார்க்க போகிறோம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகள் எவ்வாறு இன்று அமைந்திருக்கிறது என்று சொன்னால், 20வது திருத்த சட்ட விரைவானது வந்து அரசுக்குள் குழப்பம், மகிந்த ஒரு குழுவை அமைத்ததற்கான காரணம் என்ன என்பது பற்றியதான செய்தி தான் பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கிறது. 20வது திருத்த சட்ட விரைவால் ராஜபக்சே அரசுக்குள் பிளவு, பிரதமர் மகிந்த சிறப்பு குழு நியமித்ததன் பின்னணியை அம்பலப்படுத்துகிறது சஜித் அணி. விரிவாக பார்க்கலாம். அரசமைப்பின் 20வது திருத்த விரைவு குறித்து ராஜபக்சே தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசுக்குள் முரண்பாடுகள் தீவிரம் அடைந்துள்ளன. ராஜபக்சேக்கள் இரண்டு அணிகளாக பிளவுபட்டுள்ளனர். 20வது சட்ட விரைவால் அதாவது ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தலைமையில் ஒரு அணியும், பிரதமர் மகிந்த ராஜபக்சே தலைமையில் இன்னொரு அணியுமாக உருவாகியுள்ளன. அதனால் பிரதமர் மகிந்த ராஜபக்சே 20வது திருத்த விரைவு குறித்து ஆராய்வதற்கு அவசர அவசரமாக குழு ஒன்றை நியமித்துள்ளார். இவ்வாறு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார இது தொடர்பில் மேலும் தெரிவித்ததாவது, அரசு வந்து முழுமையாக ஆராயாமல் 20வது திருத்த விரைவு குறித்து நகல் வடிவை வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளது. நகல் வடிவில் என்ன விடயங்கள் காணப்படுகின்றன என்பது நீதி அமைச்சருக்கு மாத்திரம் தெரிந்திருந்தது. ஏனைய அமைச்சர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதுவும் தெரியாது. அதனாலேயே அரசின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் 20வது திருத்தத்திற்கு தமது எதிர்ப்பை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் வெளியிட்டு வருகின்றார்கள். 20வது திருத்தத்தை நிறைவேற்றுவதற்கான 3-2 பெரும்பான்மையும் தற்போதைய நிலைமையில் அரசுக்கு இல்லை. இந்த நிலையில் 20வது திருத்த நடைமுறைகளை தாமதிப்பதற்காகவே 20 தொடர்பில் ஆராய சிறப்பு குழுவை பிரதமர் நியமித்துள்ளார் என்ற விடயம் சொல்லப்படுகின்றதான செய்தி காணப்படுகிறது. எனவே இந்த தலைப்பு செய்தி சம்பந்தமாகத்தான் முச்சந்தி முரளியினுடைய கருத்து ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 20வது திருத்தம் கடைசியில ராஜபக்சேக்களுக்கே ஏழறையா மாறப்போவதோ தெரியல என்றவாறு காணப்படுவதாக அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே அது சம்பந்தமான செய்திகள் தான் பெரும்பாலும் எல்லா பத்திரிகை 3 பத்திரிகைகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீ நாங்கள் வலமுறை பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்க்கலாம். தமிழினத்தின் நன்மைக்காக விக்னேஸ்வரனுக்கு எதிரான வழக்கை டெனிஸ்வரன் வாபஸ் பெற வேண்டும் என தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கோரிக்கை என்ற செய்தி காணப்படுகிறது. நீதியரசரும் முன்னாள் வடமாகாண சபை முதலமைச்சரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமாகிய நீதியரசர் சி வி விக்னேஸ்வரனுக்கு எதிராக வடமாகாண சபை முன்னாள் அமைச்சர் டெனிஸ்வரன் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வாபஸ் பெறுமாறு தமிழ் கல்விமான்கள், தமிழ் தேசிய ஆர்வலர்கள் மற்றும் தமிழ் சட்டத்தரணிகள் என பலரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 29/6/2018 மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால கட்டளையை நடைமுறைப்படுத்த தவறியமை நீதிமன்ற அவமதிப்பாக கருதி டெனிஸ்வரனால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண சபை அமைச்சர் பதவியிலிருந்து டெனிஸ்வரன் நீக்கப்பட்டமையை எதிர்த்து இந்த வழக்கு தாக்குதல் செய்யப்பட்டது. பின்னர் அவரை மீண்டும் அமைச்சரவையில் உள்வாங்குமாறு நீதிமன்றம் இடைக்கால கட்டளை வழங்கியதுடன் வடமாகாண சபை கலைக்கப்பட்ட பின்னர் 5/8/2019 டெனிஸ்வரன் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது தவறானது என்றும் தீர்ப்பளித்திருந்தது. தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அண்மையில் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை சிங்கள பௌத்த கடும் போக்குவாதிகளால் கடும் விமர்சனத்திற்கும் கண்டனத்திற்கும் உள்ளாகிய போதிலும் தமிழ் தேசியவாதிகளால் மிகவும் வரவேற்கப்பட்டது என்ற செய்தி வலம்புரி பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக காணப்படுகிறது. அதேபோல தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி, பாராளுமன்றத்திற்கு 20 வருவது தாமதிக்கும், அரசு தரப்புக்குள் குழப்பங்கள் என்ற வாரான செய்தியை நாங்கள் பார்க்கலாம். புதிய அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 20வது திருத்தம்
எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவிருப்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அரசு தரப்புக்குள் ஏற்பட்டு சில குழப்பங்களினால் அத்திருத்தம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதில் இழுபறி நிலை ஏற்படும் என்பதால் 20ஆவது திருத்தத்தை நிறைவேற்றுவதில் காலதாமதம் ஏற்படும் என கூறப்படுகிறது. புதிய அரசாங்கத்தின் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட 20ஆவது திருத்தம் 3ஆவது அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு மறுதினமே வர்த்தமானியில் வெளியிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எனவே இன்னொரு செய்தியாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மொத்தத்தில் 20ஆவது திருத்தம் வந்து பாரிய உழவை அரசாங்கத்திற்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிறதான செய்தி காணப்படுகிறது. அதனோடொட்டிய ஒரு மற்றொரு செய்தியாக 20ல் இருப்பது என்ன பிரதமருக்கே தெரியவில்லையாம். ஐக்கிய மகள் சக்தி எம்பி எரான் விக்ரமரண்ண சொல்லியிருப்பதான செய்தி. அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள 20ஆவது திருத்தம் தொடர்பாக ஆராய்வதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பாராளுமன்ற குழு ஒன்றை நியமித்துள்ளதனூடாக 20ஆவது திருத்தத்தில் என்ன இருக்கின்றது என்பது பிரதமருக்கே தெரியவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது எரான் விக்ரமரட்ன இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அதனால்தான் மஹிந்த ராஜபக்ஷ ஒரு குழு ஒன்றை நியமித்திருக்கிறாராம் தனியாக அதிலுள்ள விடயங்களை அறிவதற்காக. அதனொட்டிய மற்றொரு செய்தி, 20ஐ கொண்டு வர இடமளிக்க வேண்டாம் அரசு தரப்பை கேட்கின்றது என்று ராஜித சீனாரத்ன கூறியிருக்கிறார். அந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பதாக மற்றொரு செய்தியை விளம்பர பத்திரிகையை நாங்கள் பார்க்கலாம். போதைக்கு அடிமையான 8000 சிறை கைதிகளுக்கு புனர்வாழ்வளிக்க அரசு தீர்மானம் என்ற செய்தி காணப்படுகிறது. போதைப் பொருளுக்கு அடிமையான 8000 சிறை கைதிகளுக்கு புனர்வாழ்வளிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் சிறை கைதிகள் புனர்வாழ்வு இராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். இதனை தவிர போதைப் பொருளுக்கு அடிமையான பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் புனர்வாழ்வளிக்கப்பட உள்ளது. இதற்காக உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் நாங்கள் பார்க்க வேண்டிய செய்தி ஒன்று, 20ஐ கொண்டு வர இடமளிக்க வேண்டாம் அரசு தரப்பை கேட்பதாக ராஜித சீனாரத்ன சொல்லியிருப்பதான செய்தி. அரசாங்கத்தில் உள்ள பலர் எங்களை தனிப்பட்ட ரீதியில் சந்தித்து 20ஆவது திருத்தத்தை கொண்டு வருவதற்கு இடமளிக்க வேண்டாம் என கூறுகின்றார்கள். எனவே 20ஆவது திருத்தத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அரசாங்கத்திற்கு தேவையான 150 பெரும்பான்மையை பெறுவது இலகுவான விடயமாக அமையாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சீனாரத்ன தெரிவித்திருந்தார். 20ஆவது திருத்தம் குறித்த கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. எனவே அரசு தரப்புக்குள்ளும் சில பேர் வந்து மறைமுகமாக எதிர்கட்சிகளை வந்து நாடி நிற்கின்றார்களாம். 20ஆவது திருத்தத்திற்கு நீங்கள் இடமளிக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த அளவிற்கு 20ஆவது திருத்தம் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது இவ்வாறு எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து ஒற்றுமையாக்க வைக்க வேண்டிய விடயமாக எதுவும் தெரியவில்லை. சரி, நாங்கள் இதுவாக என்னவா இருந்தாலும் அரசுக்குள் 20ஆல் குழப்பம், புதிய 20ஐ உருவாக்க குழு என்று சொல்லி அமைச்சர் விமல் வீரவன்சவும் சொல்லியிருப்பதான செய்தியை நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்பதாக மற்றும் ஒரு செய்தியை விளம்புரையில் பார்ப்போம். ஒட்டி சுற்றானில் கயஸ் விபத்து, 12 பேர் படுகாயம் என்ற செய்தி காணப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டி சுற்றான் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஒட்டி சுற்றான் நகர் பகுதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் 12 பேர் படுகாயம் அடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், முல்லைத்தீவு மாங்குளம் வீதியில் ஒட்டி சுற்றான் சிவன் ஆலயத்திற்கு முன்பாக உள்ள பேருந்து தரிப்பிடத்திற்கு அருகில் மாங்குளம் நோக்கிய திசையில் பயணித்த பிக்கப் ரக வாகனம் ஒன்று மீண்டும் முல்லைத்தீவு பக்கமாக திரும்ப முற்பட்ட வேளை மாங்குளம் நோக்கி வருகை தந்த கயஸ் வாகனம் குறித்த வாகனத்துடன் மோதியதில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் போது கயஸ் வாகனத்தில் பயணித்த 12 பேர் படுகாயமடைந்த நிலையில் அருகில் இருந்தவர்களால் மீட்கப்பட்டு நோயாளர் காபு வண்டி ஊடாக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் அரசுக்குள் 20ஆல் குழப்பம், புதிய 20 உருவாக்க குழு, அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவிப்பு. புதிய அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தில் காணப்படும் குறைபாடுகள் காரணமாக தற்போது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள 20ஆவது திருத்த சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்காது பிரதமரால் நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் பரிந்துரைகளை ஆராய்ந்து திருத்தங்கள் செய்யப்பட்டு புதிய வர்த்தமானியில் வெளியிட உள்ள 20ஆவது திருத்த சட்ட மூலத்தையே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளதாக அது செய்தி காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் 20 சம்பந்தமான செய்திகள் வந்து நிறைய காணப்படுகிறது. உதயன் பத்திரிகையிலும் காணப்படுகின்றது. 20ஆவது திருத்த உள்ளடக்கம் மகிந்தவைக்கு தெரியாதாம், அதனாலேயே சிறப்பு குழு என விக்ரமரத்ன பிளாசல் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று காணப்படுகிறது. செய்தியை பார்த்துவிட்டு நாங்கள் அந்த செய்தியை பார்க்கலாம். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக விடுதிக்கு முன்பாக ஆசிரியர் மீது வாள்வெட்டு தாக்குதல் என்ற செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக விடுதிக்கு முன்பாக இடம்பெற்ற வாள்வெட்டு தாக்குதலில் ஆசிரியர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார்.
நேற்று மாலை இடம்பெற்ற இத்தாக்குதலில் வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த ஆங்கில ஆசிரியர் ஒருவர் மீதே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த ஆசிரியர் வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் முன்னெடுத்து வருவதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் 20வது திருத்தத்தினுடைய உள்ளடக்கம் மஹிந்த ராஜபக்சவுக்கு தெரியாது என்ற வகையில் ஒரு செய்தி ஒன்று காணப்படுகிறது. அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அரசமைப்பின் 20வது திருத்த விரைவு குறித்து ஆராய்வதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சிறப்பு குழு ஒன்றை அமைத்துள்ளமை வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட விரைவில் என்ன உள்ளது என்பதை பிரதமருக்கு தெரியாது என்பதை வெளிப்படுத்தியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அந்த செய்தியை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இவ்வாறு ஐக்கிய மகர் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் என்ற வகையில் அந்த செய்தி வந்து காணப்படுகின்றது. ஒரு தனிநபரை அடிப்படையாக கொண்டதாக அரசமைப்பு திருத்தத்தையோ அல்லது புதிய அரசமைப்பையோ உருவாக்க முடியாது. இதை மீறி அரசு செயற்பட்டால் எதிர்காலத்தில் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படக்கூடும். ஜனாதிபதி செயலகத்தையும் பிரதமர் அலுவலகத்தினையும் கணக்காய்வு குழுவின் கண்காணிப்பிலிருந்து அகற்றும் யோசனை 20வது திருத்த விரைவில் முன்வைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் அரசமைப்பின் 20வது திருத்த விரைவு குறித்து ஆராய்வதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சிறப்பு குழு ஒன்றை அமைத்துள்ளார். இது முன்வைக்கப்பட்டுள்ள விரைவில் என்ன உள்ளது என்பது பிரதமருக்கே தெரியாது என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. கவலை அளிக்கும் நிலையில் உள்ளதாக சொல்லப்படுகிறது. எனவே அண்ணன் தம்பியினுடைய இந்த விளையாட்டு என்ன வகையில் முடிய போகிறது என்பதை ஐக்கிய மக்கள் சக்தி மட்டுமல்ல எல்லோரும் எதிர்பார்த்து நிற்கக்கூடியதாக இந்த செய்திகள் ஆர்வம் தெரிவிக்கணுமே குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் மாத்திரம் 39 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி என்ற செய்தி காணப்படுகிறது. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான 39 பேர் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து நாட்டில் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 3234 அதிகரித்துள்ளது. நேற்று அடையாளம் காணப்பட்டவர்களில் 15 பேர் கட்டாரில் இருந்தும், 2 பேர் மாலத்தீவில் இருந்தும், ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் இருந்தும், உக்ரைனில் இருந்தும் நாடு திரும்பிய தலா ஒருவரும் இதில் அடங்குவதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. நேற்று தினம் 3185 இருந்தது, இன்றைக்கு 3216 வந்திருக்கிறது இல்லையா. எனவே அது 39 பேர் அதிகரிப்பு காணப்படுகிறது. எனவே நாளுக்கு நாள் கொரோனா தொற்று எண்ணிக்கை வந்து அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் 20, 13 நாங்கள் கவனம் செலுத்தி வருகின்ற நிலையில் கொரோனாவும் நாளுக்கு நாள் 20, 30 அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் மற்றொரு செய்தி, சுமந்திரன் ஸ்ரீதரனுக்கு எதிராக முறைப்பாடு என்ற செய்தி ஒன்று. பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட அவர்கள் பற்றிய முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக வடக்கு மாகாண அவைத் தலைவரும் தமிழரசு கட்சியின் மூத்த துணைத் தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த முறைப்பாடுகள் தொடர்பாக ஒழுங்கு நடவடிக்கை குழு முன்னிலையில் தங்களுடைய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளையின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்திறனை கே வி தவராசா, இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டியவர் எம் ஏ சுமந்திரன் என கட்சியின் தலைமைக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். இந்நிலையில் இவ்விடயம் தொடர்பாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் கூறுகையில், இலங்கை தமிழரசு கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் ஒரு உறுப்பினர் என்ற வகையில் அவர் இந்த கடிதத்தினை அனுப்பியுள்ளார். அது மட்டுமில்லாமல் அந்த கடிதம் எனக்கு கிடைத்துள்ளது. அவரால் அனுப்பப்பட்ட கடிதத்தினை நான் இன்னும் முழுமையாக பார்க்கவில்லை. அதனை ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் சமர்ப்பித்து விடயங்களை ஆராய்ந்து அந்த குழுவில் இருப்பவர்கள் யார் என்பதையும் ஆராய்ந்து தீர்மானித்து முறைப்பாடு பரிசீலிக்கப்படும். இதேவேளை தவராசவன் முறைப்பாடு மட்டுமல்லாது ஏற்கனவே வேறு பல முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன. சுமந்திரன், ஸ்ரீதரன் மற்றும் குணாளனுடைய முறைப்பாடுகள் என பல முறைப்பாடுகள் இருக்கின்றன. எனவே இவ்விடயங்கள் தொடர்பாக ஒழுங்கு நடவடிக்கை குழு விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்று குறிப்பிட்டதாக அந்த செய்தி காணப்படுவதாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே தமிழ் அரசு கட்சியினுடைய சுமந்திரன் ஸ்ரீதரனுக்கு எதிரான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருப்புமை இங்கே செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். உணவுப் பொருட்களில் தன்னிறைவு காண வடக்கிலிருந்து விவசாய புரட்சி ஆரம்பமாகும் என விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை இங்கு உற்பத்தி செய்து அவற்றில் தன்னிறைவு காணும் விவசாய புரட்சி ஒன்றை வடக்கிலிருந்து ஆரம்பிக்க இருப்பதாக விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அளுத்கமகையை தெரிவித்துள்ளார். நாளை செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய உள்ளமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில், நாளை 15ஆம் தேதி விவசாய அமைச்சர் என்ற வகையில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்ய உள்ளேன். வடக்கில் உள்ள 400 விவசாய அமைப்புகளை சந்தித்து தேவையான ஊக்குவிப்புகளையும் உதவிகளையும் வழங்கி விவசாயத்துறையில் தன்னிறைவு காண திட்டம் தயாரித்துள்ளேன். இதனுடன் இணைந்ததாக வடக்கில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட விதவைகள்,
அங்கவீனமுற்றோர் புனர்வாழ்வு பெற்ற புலி உறுப்பினர்கள் போன்றோருக்கு சுயதொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கவும் திட்டமிட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் விக்னேஸ்வரனுக்கு பக்கபலமாக இருப்பேன் வடமாகாண முதலமைச்சர் டெனிஸ்வரன் என்ற தலைப்பு செய்தி. எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பேசாத ஒரு விடயத்தை எமது முதலமைச்சர் உடக்க சொல்லி இருக்கின்றார். முதற்கண் அதற்கு தலை வணங்குகிறேன். இதனை எமது இனம் சார்ந்த ஒரு விடயமாகவே நான் பார்க்கின்றேன். அதன் பொருட்டு அவருக்கு பக்கபலமாக நான் எப்போதும் இருப்பேன் என வடமாகாண முன்னாள் அமைச்சர் பாவன டெனிஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். வடமாகாண முன்னாள் அமைச்சர் விக்னேஸ்வரன் மீது முன்னாள் டெனிஸ்வரன் தொடுத்துள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என சட்ட திறனை குமார உடைவேல் குருபரன் உட்பட்ட பல சமூக ஆர்வலர்களும் முன்வைத்துள்ள கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் வெளியிட்டுள்ள முகப்புத்தக பதிவிலேயே டெனிஸ்வரன் இதனை தெரிவித்திருக்கின்றார் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், பார்லிமெண்ட் அதாவது வடமாகாணத்தில் நீதிமன்ற அவமதிப்பு சம்பந்தமாக விக்னேஸ்வரன் மீது முன்னாள் அமைச்சர் டெனிஸ்வரன் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு நாளை தினம் இடம்பெறப்போகும் நிலையில் அந்த வழக்கை தள்ளுபடி செய்வதற்கான யோசனைகள் முன்வைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நமது இனத்திற்காக பாராளுமன்றத்தில் உரக்க குரல் கொடுத்த பிறகு விக்னேஸ்வரன் என்பதற்காக அந்த இனம் சார்ந்த ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்காக டெனிஸ்வரன் அவ்வாறான முடிவு எடுத்திருப்பதாக அந்த முகநூல் பக்கத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து மற்றொரு செய்தியை பார்ப்போம். கொரோனா முடக்கத்தால் பாதிக்கப்பட்ட கடன் தொழிலாளர்கள் குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுக் கொள்ள நடவடிக்கை என்ற செய்தி காணப்படுகிறது. கொரோனா தொற்று காரணமாக நாடு முடக்கப்பட்டிருந்த காலத்தில் கடன் தொழிலாளர்கள் எதிர்கொண்ட பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் அரசாங்கம் குறைந்த வட்டி வீதத்தில் கடன் வழங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்த கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, அவற்றை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய நடைமுறை சிக்கல்களுக்கு தன்னால் நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் எனவும் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் மற்றும் எம்பி யார் என்பது இன்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்படுவதான செய்தி ஒன்று. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தை தெரிவு செய்வதற்கான மற்றொரு தீர்மானம் மிக செயற்குழு கூட்டம் இன்று திங்கட்கிழமை இடம்பெற உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இச்செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் மற்றொரு செய்தியாக மன்னாரதனுடைய பிரதான ரயில் நிலையம் மூடப்பட்டுள்ளதாம். ஊழியர்களும் அங்கேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று. மன்னார் புகையிரத நிலைய பகுதி கொரோனா பரவலச்சம் காரணமாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை முதல் எதிர்வரும் 14 நாட்கள் மூடப்பட்டுள்ளதுடன் புகையிரத நிலைய ஊழியர்களும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அங்கேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக செய்தி காணப்படுகிறது. எனவே கொரோனா தொற்றினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுவதாக சருதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றொரு செய்தியை நாங்கள் விடுமுறையில் பார்ப்போம். போதைப்பொருள் வர்த்தகர்களின் சொத்துக்கள் அரசுடைமை ஆக்கப்படும். போதைப்பொருள் வர்த்தகர்களின் சொத்துக்கள் அரசுடைமை ஆக்குவதற்கு புதிய சட்டம் ஒன்றை தயாரிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களில் திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பாதாள குழு உறுப்பினர்களின் கோடிக்கணக்கான ரூபா பெறுமதியான வாகனங்கள் மற்றும் காணிகள் உட்பட பல்வேறு உடைமைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதே நேரம் அவர்களின் வங்கி கணக்குகளில் இருந்து தற்போது வரையில் 2000 மில்லியன் ரூபாவுக்கு அதிக பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவற்றை அரசுடைமை ஆக்குவதற்கு தற்போதுள்ள சட்டத்தில் குறைபாடுகள் காணப்படுவதாக தெரிய வந்துள்ளது. போதைப்பொருள் வர்த்தக செயற்பாடுகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அவை தடைகளை ஏற்படுத்துவதாக போலீஸ் உயர் அதிகாரி தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் மாகாண சபைகள் நீக்கப்படாது, குறைக்கப்படும். மாகாண சபைகளை நீக்க வேண்டும் என அரசு தரப்பு அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்களின் கருத்துக்கள் பெரும் பேசு பொருளாகியுள்ள நிலையில் மாகாண சபைகளின் எண்ணிக்கையை குறைப்பது குறித்து ஆராயப்படுவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிப்பதாக இந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் உதயம் பத்திரிகையுடைய முன்பக செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக தொடர்ந்து விளம்பரம் பத்திரிகையினுடைய செய்தி ஒன்றை பார்க்கலாம். சட்டவிரோத மணல் அகழ்வால் அழிவை எதிர்நோக்கும் பன்புள்ளினம் என்ற செய்தி காணப்படுகிறது. முல்லைத்தீவு, பாலியாறு மற்றும் பரங்கியாறு ஆகிய பகுதிகளில் தொடரும் மணல் அகழ்வுகளால் பாய் உற்பத்திக்கு பயன்படும் புள்ளினம் அழிவடைந்து வருவதாகவும் இதனால் தமது வாழ்வாதார தொழில்கள் பாதிக்கப்படுவதாகவும் பாய் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட 15 மேற்பட்ட குடும்பங்கள், பனங்காமம் பகுதியில் உள்ள சில குடும்பங்களும் பாரம்பரியமாக 40 வருடங்களுக்கு மேலாக பண்பாய் உற்பத்தி மற்றும் புல்லான உற்பத்திகளை மேற்கொண்டு அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தின் மூலம் தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து வருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் முக்கியமான ஒரு செய்தி, எத்தனை தரம் இராணுவ பயிற்சி, பட்டதாரி பயிலுனர்கள் படும் பாடு என்கின்ற செய்தி ஒன்று. அரசு சபைக்கு உள்ளிருப்பு செய்யப்பட்ட பட்டதாரிகளுக்கு இன்று தொடக்கம் பயிற்சிகள் ஆரம்பமாக உள்ளன. 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு விதமான பயிற்சிகள் ஒவ்வொரு இடங்களில் ஆரம்பமாக உள்ளன. இதில் இராணுவத்தினரின் தலைமைத்துவ பயிற்சியை பல்கலைக்கழக புதுமுக காலத்திலேயே
முடித்தவர்கள் மீண்டும் தற்போதும் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 50,000 பட்டதாரிகள் அரசு சபைக்கு உள்ளிருப்பு செய்யப்பட்டனர். கடந்த 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையங்களில் கடமைகளை பொறுப்பேற்றனர். இவர்களுக்கான பயிற்சிகள் இன்று தொடக்கம் ஆரம்பமாக உள்ளது. கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் உள்ள இராணுவ முகாம்களிலேயே 21 நாள் தங்க வைக்கப்பட்டு தலைமைத்துவ பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சிக்கு கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள், மதகுருமார்களுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. அதேவேளை பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியவர்களுக்கு ராஜபக்ச காலத்தில் 2011ஆம் ஆண்டு தொடக்கம் 15ஆம் ஆண்டு வரை இராணுவத்தின் தலைமைத்துவ பயிற்சி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு பயிற்சி பெற்றவர்களில் பலர் தற்போது இந்த நியமனத்திலும் உள்வாங்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு மீண்டும் தலைமைத்துவ பயிற்சி இராணுவ முகாம்களில் வழங்கப்பட உள்ளது. எனவே எத்தனை தரம் இந்த பயிற்சிகளை வழங்குவீர்கள் என்ற வகையில் அந்த கேள்வி காணப்படுவதற்குரிய காரணம் அதாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால், 2011லிருந்து 2015 வரை பல்கலைக்கழகத்திற்கு புகும்போதும் இராணுவ பயிற்சி தலைமைத்துவ பயிற்சி என்ற பெயரால் மஹிந்த ராஜபக்சவால் வழங்கப்பட்டது. எனவே வேலை கிடைக்கின்ற பொழுதும் கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் இவ்வாறான தலைமைத்துவ பயிற்சி வழங்கப்படுவதால் அங்கே விசனம் தெரிவிக்கின்ற நிலைமை. இதனால் ஏண்டா படிப்போம், ஏண்டா வேலைக்கு போவோம் என்ற மனவிரக்தி இளைஞர்களுக்கு வந்திருக்கிறது. வேலைக்கு போவடிக்கின்றாலும் இவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டும் என்பதற்காக வேலைவாய்ப்புகளை நாடாமல் அரசாங்க வேலை வாய்ப்புகளை நிராகரித்துவிட்டு தனியார் துறைகளில் வேலை செய்யலாம் என்ற போக்குக்கு இளைஞர்கள் வந்துவிட்டால் அரசு சேவையாளர்கள் அந்த பிரச்சனைகள் வராது. எனவே கல்வித்தரம் அல்லது வேலைத்தரம் வந்து அதனுடைய வீதம் வந்து குறையும் என்றொரு நிறைய விஷயங்கள் இருக்கிறது இது. எனவே எல்லோருமே சொல்லக்கூடிய விடயம்தான், 2011ஆம் ஆண்டு புகும் மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு பெரிதாக செல்லவில்லை என்ற விடயம் தெரிவிக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் தலைமைத்துவ பயிற்சிக்கு பயந்து அந்த செய்கை காணப்பட்டது. எனவே இவ்வாறான சின்ன சின்ன விடயங்களால் யாழ்ப்பாணத்தினுடைய கல்வி நிலை என்ன மாதிரி இருக்கப் போகிறது என்பது கல்விக்குறியான விடயம். சரிபார்ப்போம் அடுத்த செய்தியை. கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கொடிகாம மெருவன் பகுதியில் 250 மில்லிகிராம் கஞ்சா வைத்திருந்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் கொடிகாம போலீசாரினால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று சொல்லப்படுவதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து பார்ப்போம். நியூ டைமண்ட் கப்பலில் தீப்பரவலை ஆராய செல்லும் சிஐடி குழுவினர் என்ற செய்தி காணப்படுகிறது. தீப்பிடித்து MD நியூ டைமண்ட் கப்பல் தொடர்பாக ஆராய்வதற்காக அக்கப்பலின் கப்டனை இன்று திங்கட்கிழமை சந்திக்க உள்ளதாக கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையகம் தெரிவித்துள்ளது. குறித்த தீயணைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடிய பின்னர் கப்பல் தொடர்பான இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் என நிறைவேற்று பணிப்பாளர் ஜெனரல் டாக்டர் டர்னி பிரதீப் குமார் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் 15 வயது சிறுவன் ஒருவன் நேற்று வவுனியாவில் உயிரிழந்திருக்கின்றார் விபத்து ஒன்றினால். அந்த செய்தியை நாங்கள் பார்ப்போம். வவுனியா ஐச்சங்குளம் பகுதியில் நேற்று இரவு 7 மணியளவில் இடம்பெற்ற விபத்து ஒன்றிலே 15 வயது சிறுவன் ஒருவன் சாவடைந்துள்ளான். புதுக்குளம் மகாவித்யாலய மாணவனான எழில் ராசா புவிதரன் வயது 15, அதாவது 10ஆம் தரத்தில் கல்வி கற்கின்ற மாணவன் இவ்வாறு உயிரிழந்துள்ளான். கல்மடு பகுதியிலிருந்து ஈச்சங்குளம் நோக்கி துவிச்சக்கர வண்டியில் சிறுவன் பயணித்துள்ளான். அதே திசையில் 3 மோட்டார் சைக்கிள்களில் சமாந்தரமாக பயணித்த இளைஞர்கள் துவிச்சக்கர வண்டியை மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த சிறுவன் இராணுவத்தின் உதவியுடன் அவசர அம்புலன்ஸ் மூலம் வவுனியா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பயனின்றி சாவடைந்துள்ளான். விபத்தை ஏற்படுத்திய சந்தேகத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மற்ற நபர் தப்பிச் சென்றுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. விபத்து தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. இரவு 7 மணியளவில் 3 மோட்டார் சைக்கிள்கள் சமாந்தரமாக இளைஞர்களால் ஓட்டிச் செல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் யோசிக்க வேண்டிய விடயம் இல்லை. அந்த நேரத்தில் மோட்டார் சைக்கிள் சைக்கிளோடு மோதி அந்த விபத்து ஏற்பட்டு இப்பொழுது ஒரு அருமந்தமான ஒரு உயிர் வந்து 15 வயதில் பறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், என்ன ஒரு கொடுமையான ஒரு கவலையான விடயம் இல்லையா? எனவே இளைஞர்கள் பார்க்கலாம் அவருடைய போக்கு என்ன, எந்த அளவுக்கு செல்ல போகிறது என்பதை பார்ப்போம். அடுத்த செய்தியை பார்க்கலாம். விமான நிலையம் திறப்பு காலவரையறையின்றி ஒத்திவைப்பு என்ற செய்தி காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகளுக்கும் வியாபார விவகாரங்களுக்கும் இலங்கை வருபவர்களுக்கும் விமான நிலையத்தை திறக்கும் திகதியை காலவரையறையின்றி ஒத்திவைத்திருப்பதாக இலங்கை அரசு அறிவித்துள்ளது என கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. அந்த வகையில் விமான நிலையத்தை திறப்பதற்கு குறித்து அரசு இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மற்றொரு செய்தி ஒன்று, ஹெரோயினுடன் நெல்லியடியில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உயிர்கொல்லி போதைப் பொருளான ஹெரோயினை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நெல்லியடியில் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சந்தேக நபரிடமிருந்து 4 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் 30,000 ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டது என்று போலீசார் தெரிவித்தனர். பருத்தித்துறை
பருத்தித்துறையை சேர்ந்தவரை இவ்வாறு நேற்று ஞாயிற்றுக்கிழமை நெல்லியடியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் விசாரணைகளின் பின்னர் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என்று நெல்லியடி போலீசார் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே நாங்கள் தொடர்ந்து விளம்பர பத்திரிகை உட்பக செய்திகளை பார்க்கலாம். சுற்றுலா நகர வீதிகள் புனரமைக்கப்படும், பிரதமர் ஆலோசனை என்ற செய்தி காணப்படுகிறது. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் கவனத்தை மிகவும் ஈர்த்த சுற்றுலா நகரங்களுக்கான வீதிகளை மேம்படுத்துவது தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்துக்கு அமைய சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் பிரதமர் இத்தீர்மானத்தை முன்னெடுத்துள்ளார். இதுவரை சுற்றுலா நகரங்களுக்கு செல்வதற்கான வீதிகள் மற்றும் பழுதடைந்த நிலையில் காணப்படும் அனைத்து வீதிகளையும் புனரமைக்கும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறும் பிரதமர் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல கிளிநொச்சி மாணவர்களிடையே மோதலால் கலவர பூமியானது, கூட்டுறவாளர் மண்டபம் கத்தி வெட்டு, 20 மேற்பட்ட கதிரைகள் அடித்து உடைப்பு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று. செய்திகளை பார்த்தால் உண்மையில் மன நோக்கக்கூடிய ஒரு செய்தியாக காணப்படுகிறது. சாதாரண தர மாணவர்களுடைய செயலை பாருங்கள். கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை காப்பூத்த சாதாரண தரம், அதாவது ஓயில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு இடம்பெற்றுள்ள செயல் அமர்வின் போது மாணவ குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் கூட்டுறவாளர் மண்டபம் கலவர பூமியாக மாறியதோடு அடிதடியில் ஈடுபட்ட மாணவ நடுவனின் கழுத்தும் வெட்டப்பட்டதோடு 20 மேற்பட்ட கதிரைகளும் அடித்து உடைக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பு மேலும் தெரிய வருவதாவது, கிளிநொச்சி மாவட்டத்தில் இவரிடம் காப்பூத்த சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள சுமார் 2600 வரையான மாணவர்கள் கூற்றவாளர் மண்டபத்திற்கு செயலமர்வுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். மண்டபத்திற்குள் சுமார் 1200 மாணவர்கள் மாத்திரமே அமர்ந்திருக்க முடியும். இதனால் ஆரம்பத்திலேயே சில மாணவர்களிடையே முருக நிலை ஏற்பட தொடங்கியது. ஒரு கட்டத்தில் மாணவர்கள் சிலர் அடித்தடியில் ஈடுபட்டனர், கதிரைகளாலும் பரஸ்பரம் தாக்கிக் கொண்டனர். பின்னர் மண்டப வளாகத்திலிருந்து வெளியேறிய மாணவர்கள் வீதியிலும் மோதிக்கொண்டனர். கையில் புல்லுகளுடன் சில மாணவர்கள் அடித்தடியில் ஈடுபட்டனர். இதன்போது ஒரு மாணவன் கழுத்து சிறிய ஒரு கத்தி ஒன்றினால் வெட்டப்பட்டுள்ளது. வெட்டுக்காயங்களுக்கு உள்ளான மாணவன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். நிகழ்வு ஏற்பாட்டு குறைபாடும் நிகழ்வினுடைய ஏற்பாட்டு குழுவின் இந்த ஏற்பாட்டு குறைபாடு காரணம்தான் இதுக்கு காரணம் என்று பெற்றோர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே 2600 மாணவர்கள் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். 1800 மாணவர்கள் மாத்திரமே அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மிச்ச 1400 பேருக்கு இடம் காணாத நிலையில் மாணவர்கள் முருக நிலையில் இருந்தாலும் கூட இவ்வாறான செயற்பாடுகள் உண்மையில் சரிதானா என்ற விடயத்தை நாங்கள் நோக்க வேண்டும். சாதாரண தரம் என்றால் 16 வயது நிரம்பியவர்கள் சாதாரண வருகின்ற டிசம்பர் மாதம் இருக்கக்கூடிய பயிற்சி தை மாதம் பிற்போடப்பட்டது. அதில் தோற்றிருக்கின்ற மாணவர்கள் இவ்வாறு அடிதடைகள், சின்ன கத்தியால் காலத்தை வெட்டி 20 கதிரைகள் அடித்து நொறுக்கப்பட்டன. எனவே இவர்களுடைய பெருமர்கள் இவ்வாறு அமையும், எந்த அளவில் இவர்களை பெற்றோர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயமாக பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் 16 வயது என்றால் பெற்றோர்களுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் இவர்கள். சாதாரண தரம் படிக்கின்றவர்கள் எந்த அளவுக்கு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வைத்திருக்கிறார்கள் என்ற அளவில் நாங்கள் இந்த செய்திகளை பார்க்கும் போது வேதனையாக இருக்கிறது. அந்த வகையில் வலம்புரி பத்திரிகையில் அமைந்துள்ள ஒரு செய்தியை பார்த்தோமானால், பௌத்தம் பற்றி அறிய விரும்புவோருக்கு புதிய இணையதளம் அறிமுகம் என்ற செய்தி காணப்படுகிறது. பௌத்த மக்கள் போன்றே பௌத்த தத்துவம் குறித்து ஆர்வம் கொண்ட பிற மதத்தவர்களும் அறிவை பெற்றுக் கொள்வதற்கு கலைஞர் ரஜமகா விகாரையின் உத்தியோகபூர்வ இணையதளம் ஆதாரமாக விளங்கும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் சனிக்கிழமை கலைஞர் ரஜமகா விகாரையின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை வெளியிடும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பௌத்த தத்துவம் தொடர்பிலும் பிக்குமார்களுக்கு ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பிலும் தீர்வு வழங்குவதற்கு அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு செயற்பாடு கலைஞர் ரஜமகா விகாரையின் விகாராதிபதி பேராசிரியர் கொள்ளுப்பிட்டியம் மஹிந்த சங்கரகித்த தேரர் உள்ளிட்ட சபையினரால் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. உண்மையில் சிங்கள இனத்தவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்னென்னு சொன்னால், அவர்கள் தங்களுடைய மதம் சம்பந்தமான இனம் சம்பந்தமான இருப்புகளை பாதுகாப்பதில் முன்னோடியாக செயற்படுகின்றார்கள். எம்மவர்கள் வந்து காலங்காலமாக கல் தோன்ற முன்னம், மண் தோன்ற முன்னம், அது இது தோன்ற முன்னம் நாங்கள் தோன்றினோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆதாரங்களை சேர்த்து வைக்கவோ அது பாதுகாக்கவோ எந்த விதமான முயற்சிகளும் எடுப்பவில்லை. இப்பொழுது கூட தமிழ் மொழிக்கு வந்திருக்கக்கூடிய சோதனை பாராளுமன்றத்திலே நாங்கள் எங்களுடைய மொழிதான் முதன்மையான மொழி, நாங்கள் ஆதி குடிகள் என்று சொன்ன பொழுது வந்த பிரச்சனைகள், எழுந்த சர்ச்சைகள் எல்லாம் வந்து தெரிந்த பிறகும் கூட எங்களுடைய ஆவணங்களை பக்குவப்படுத்துவதற்கான தேடுவதற்கான ஒழுங்குகள் ஏற்படவில்லை. ஆனால் அதற்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலைஞர் ரஜமகா விகாரையில் இணையதளம் ஒன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மதங்களை பற்றியதான ஆய்வுகளை விரும்புபவர்கள் அதை தேடி படித்துக் கொள்ளலாம் என்று. எனவே அவருடைய முன்னேற்றத்தினுடைய வளர்ச்சியினுடைய
வளர்ச்சி போக்கினுடைய வீதத்தை பார்த்தால் நாங்கள் எந்த அளவில் இருக்கிறோம், எங்களுடைய மாவட்டத்தில் யாராவது செய்தார்களா, எங்களுடைய செய்ய நினைந்தார்களா அல்லது முயற்சி செய்தார்கள் என்ற மாதிரி ஒரு செய்தியை நாங்கள் இதுவரை படிக்கவில்லை. எனவே அவர்கள் எங்களுடைய மொழிதான் முதன் மொழிகளை தெரிந்திருந்தும் கூட அவர்கள் தங்களுடைய மதம் சம்பந்தமான விடயங்களை அவர்கள் இணையதளத்தில் பதிவிட்டு ஆக்கப்பூர்வமாக செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே எல்லா இடங்களிலும் புத்த சிலைகளை வைத்து விவகாரங்களை அமைத்து எதிர்வருகின்ற சந்ததிகளுக்கு இது பௌத்த பூமி என்பதை கோரிட்டு காட்டுவதற்கு 100% உறுதிப்படுத்துவதற்கு அவர்கள் முன்னின்று செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்மவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், இருக்கின்ற கோயில்களை அடித்து உடைத்து இருக்கக்கூடிய வளங்களையும் இல்லாமல் செய்து தமிழர்கள் தமிழுக்கு இருக்கக்கூடிய சான்றாதாரங்களையும் சான்றுகளையும் அழித்து கொண்டிருக்கின்றார்கள். பேணி பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் யாரும் இல்லை. எனவே தயவு செய்து எங்களுடைய பெரும்பாலும் அதாவது எங்களுடைய இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் இது சம்பந்தமாக மக்களுடன் புத்திஜீவிகளுடன் கல்வியாளர்களுடன் கலந்து ஆலோசித்து ஒரு இணையதள செயற்பாடுகள் அல்லது பக்குவப்படுத்தப்படுகின்ற பாதுகாக்கப்படுகின்ற முறையில் எங்களுடைய மொழி இனம் சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான அல்லது மேற்கொண்ட ஆய்வுகளை மக்கள் பார்வையிடுவதற்கான ஒன்றை இணையதளம் மூலமாகவோ அல்லது கண்காட்சிகள் மூலமாகவோ ஒழுங்கு செய்து நிச்சயமாக அதை பாதுகாக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய இருப்புக்கு. நாங்கள் இப்பொழுது எங்களுடைய புத்திஜீவிகள் பலர் இருக்கின்ற பொழுதே பாராளுமன்றத்திலே முதியவர்கள் பேசுகின்ற பொழுதே இல்லை என்று வாதுகின்றவர்கள் இன்னும் ஒரு 5-10 வருடங்களில் அவர்களும் இறந்து போக இருக்கின்ற இளைஞர்களுக்கு உண்மையில் ஒன்று தெரியாது. எனவே அவர்களும் என்ன செய்ய போகிறார்கள், உண்மையில் பௌத்தம்தான் முதல் வந்த மதம், சிங்களவர்களாம் முதல் இங்கே வந்து நாங்கள் தான் வந்தருகுடிகள் என்று சொல்லி சம்மதம் தெரிவிக்கின்ற ஒரு நிலைமையும் வரலாம். எனவே இருக்கின்றவர்கள் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய விடயங்கள் என்ற விஷயத்தை நாங்கள் அந்த செய்தி ஊடாக பார்க்க வேண்டும். தொடர்ந்து பார்ப்போம். கொரோனா எதிர்ப்பு நடவடிக்கைக்கு 56 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கிய உலக வங்கி என்ற செய்தி காணப்படுகிறது. கொரோனா வைரஸ் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காக இலங்கைக்கு உலக வங்கி 56 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியுள்ளது. சுகாதார செயற்பாடுகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அனுமதி அளிக்கப்பட்ட 128.6 மில்லியனில் 56 மில்லியன் அமெரிக்க டாலர் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதுபோல தீப்பிடித்த எம்டி நியூ டைமண்ட் கப்பல் தொடர்பாக ஆராய்வதற்காக அக்கப்பலின் கேப்டனை இன்று திங்கட்கிழமை சந்திக்க எதிர்பார்த்துள்ளதாக கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணையகம் தெரிவித்துள்ளதான செய்தியோடு காணப்படுகிறது. அதேபோல் சுற்றுலா பயணிகளுக்கும் வியாபார விவகாரங்களுக்கும் இலங்கை வருபவர்களுக்கும் விமான நிலையத்தினை திறக்கும் தேதியை கால வரையின்றி ஒத்திவைத்திருப்பதாக இலங்கை அறிவித்துள்ளது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் ஒத்திவைக்கப்படுகின்றது, திறக்கின்ற தேதி அறிவிக்கப்படவில்லை என்ற விடயம் சொல்லப்படுகிறது. அதேபோல் இலங்கையில் மேலும் 23 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையில் நேற்று மேலும் 23 கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் சொல்லியான செய்தியொன்று. அதேபோல் போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய 49 சாரதிகளுக்கு நடவடிக்கையாம். வவுனியா நகர் பகுதியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை மேற்கொள்ளப்பட்ட 4 மணி நேர வீதி சோதனை நடவடிக்கையின் போது விதிமுறைகளை மீறி வாகனம் செலுத்திய 49 சாரதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வவுனியா போக்குவரத்து போலீஸ் பொறுப்பு அதிகாரி சொல்லியிருக்கின்றார் என்ற விடயம் சொல்லப்படுகின்றது. இறுதியாக 2019ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை வெட்டு புள்ளி அடுத்த மாதம் என்ற கேள்விக்குறியோடு செய்தி. 2019ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவர்களுக்கான பல்கலைக்கழக வெட்டு புள்ளியை அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வெளியீடு எதிர்பார்ப்பதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து விளம்பர பத்திரிகை செய்தியை பார்க்கலாம். 2 வரவு செலவு திட்டங்கள் அடுத்த மாதம் பாராளுமன்றத்தில் என்ற செய்தி காணப்படுகிறது. 2020ஆம் ஆண்டுக்கான செலவினம் 3085 பில்லியன் ரூபாய் ஆகும். இது குறித்த விவரங்கள் அடுத்த மாதம் அரசாங்கம் முன்வைக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் 2 ஒதுக்கீட்டு சட்டமூலங்கள் ஒன்றில் வெளிப்படும் என அறிய முடிகின்றது. இந்த செலவினங்களில் நல்லாட்சி அரசாங்கத்தின் 2019ஆம் ஆண்டிற்கான கடன்களும் அடங்கும் என இராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் தினக்குறளுடைய ஆசிரியர் தலையங்கம் கொரோனா வைரஸ் கற்றுத்தரும் பாடங்கள் என்ற வகையில் காணப்படுகிறது. அருமையான தலைப்பு. பாருங்கள், சந்தர்ப்பம் கிடைத்தால் பத்திரிகைகள் கிடைத்தால். அதேபோல் கிழக்கு மைய அரசியல் என்னப்படுவது தெற்கே நோக்கி போவதா? அம்பாறையில் மட்டுமல்ல, திருகோணமேலில் மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழின வாக்குகளும் சிதறக்கூடாது என்று சிந்தித்தால் அதை வடக்கு கிழக்கு இணைப்பதால் ஏற்படுத்த முடியுமா அல்லது பிரிப்பதால் ஏற்படுத்த முடியுமா? வடக்கு கிழக்கை பிரித்தாலும் முயலும், தெற்கே நோக்கி கிழக்கை திருப்புவதால் ஏற்படுத்த முடியுமா என்ற அருமையான கட்டுரை ஒன்று காணப்படுகிறது. கிழக்கு மாகாணம் தெற்கே நோக்கி மெல்ல நகர்த்துவதாக சொல்லப்படுகின்ற அருமையான கட்டுரை காணப்படுகிறது தினக்குறளின் 4ஆம் பக்கத்திலே. அதேபோல் தொடர்ந்து நாங்கள் பார்த்தால் சேதமடைந்த நிலையில் உள்ள அரசடி சந்தை பாரதியார் சிலை. நல்லூர் அரசடி சந்தை பகுதியில் உள்ள மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் சிலை சேதமடைந்து இடிந்து உள்ள நிலையில் உள்ள நிலையில் அதனை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் சொன்னோம் தானே, அது யாரும் செய்ய மாட்டார்கள்.
அக்ரைம் செலுத்த மாட்டார்கள். யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை நல்லூர் அரசரிச்சந்தை பகுதியில் உள்ள பாரதியார் சிலை அருகில் மகாகவி பாரதியார் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. அன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட இளைஞர்கள் சிலர் பாரதியார் சிலை சிதிலமடைந்திருப்பதை கண்டுள்ளனர். சிலையில் உள்ள சேதங்களை சீர் செய்யாதுவிட்டால் விரைவில் பாரதியார் சிலை உடைந்துவிடும் அபாயம் இருப்பதனால் இந்திய துணை தூதரகத்தின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சிலையை புனரமைப்பதற்கு முன்வர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே அது இடிந்து விழுந்தாலும் அவர்கள் அது அவர்களுடைய எங்களுடைய பொறுப்பு அல்ல என்று விடக்கூடிய சூழ்நிலையில் வாழ்கின்றார்கள். எனவே பாரதியார் சிலை அந்த இடத்தை விட்டு அகன்று போக காலப்போக்கில் சில வேளைகளில் புத்தர் சிலை அந்த இடத்திற்கு வரலாம். அதில் வந்தால் தப்பு இல்லை இல்லையா? நம்ம இடத்தை நாங்கள் பாதுகாவிட்டால் வேறு யாரும் வந்து அதில் நாங்கள் கேட்க முடியாது இல்லையா? என்ன வினோஜா? நிச்சயமாக பிரசாத். சரி, பார்ப்போம் அடுத்த செய்தி. சித்தியடையும் சகலருக்கும் பட்டப்படிப்பு வாய்ப்புகள் என்ற செய்தி காணப்படுகிறது. எதிர்காலத்தில் பல்வேறுபட்ட கல்வி சீரமைப்பு வேலை திட்டங்களை அறிமுகப்படுத்த அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக இராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த அண்மையில் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் கல்வி பொது தராதர உயர்தர பயிற்சியில் சித்தியடையும் சகலரும் பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்கான வசதிகளை ஏற்படுத்துவது இதன் நோக்கம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கல்வி திட்ட அமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்த எதிர்பார்த்திருப்பதாக கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல் நேற்று நாங்கள் சொல்லியிருந்தோம், வடமராட்சி மீனவர்கள் அத்துமீறி இந்திய மீன்பிடி மீனவர்களுடைய அத்துமீறலை கண்டித்து இந்த மௌனமான ஒரு கவனயீர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளார்கள் என்று சொல்லி அந்த செய்தியும் காணப்படுகிறது. முல்லைத்தீவில் அதிகரித்துள்ள காட்டு யானைகளின் தொல்லை. முல்லைத்தீவு தென்னியன்குளம் கிராமத்தில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். துணுக்காய் பிரதேச செயலர் பிரிவின் கீழ் உள்ள தென்னியன்குளம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் கடந்த சில தினங்களாக காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்துள்ளதாகவும் பயன் தரும் பயிர்கள் அழிக்கப்படுவதாகவும் பிரதேச மக்கள் கவலை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அண்மை காலமாக வவுனியா, நெடுங்கேணி, முல்லைத்தீவு போன்ற பல இடங்களில் இந்த காட்டு யானைகள் ஊர்களுக்குள் வந்து அட்டகாசங்களை புரிந்து வருவது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் திருநெல்வேலியில் வளமைக்கு திரும்பியிருக்கின்றது பழக்கடை, வாழைப்பழக்கடை வியாபாரம். அந்த செய்தி ஒன்று, திருநெல்வேலி பொதுச்சந்தையின் கீழ்த்தளத்தில் இயங்கி வந்த 4 வாழைப்பழக்கடைகளிலும் விற்பனை நடவடிக்கைகள் முன்னெடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று காணப்படுகிறது. தொடர்ந்து நாம் மத்திய செய்தியை பார்க்கலாம். புலனாய்வு பிரிவினரின் உதவிகளை கொண்டு பகுடி வதைகளை தடுக்க விசேட திட்டம் என்ற செய்தி காணப்படுகிறது. பல்கலைக்கழகங்களில் இடம்பெறும் பகுடி வதைகளை தடுப்பதற்காக புலனாய்வு பிரிவினர் உதவிகளை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமரதுங்க இதனை தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் பாதுகாப்பு செயலாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதற்கான முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு பாதுகாப்பு செயலாளர் இணக்கம் வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இது உண்மையில் இது சம்பந்தமாக நிறைய விடயங்களை பேசலாம். புலனாய்வு சேவையை பயன்படுத்தி பல்கலைக்கழகங்களில் பகுடி வதையை தடுக்க வேண்டிய நடவடிக்கையை கொண்டு வந்த எங்கள் மாணவர்களுக்கு நாங்கள் பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அத்தனையோ புத்திஜீவிகள் கல்வியாளர்கள் சொன்னார்கள், பகுடி வதை என்ற பெயரில் மாணவர்களை துன்புறுத்த வேண்டாம். அநேகமான பகுடி வதைகள் தெரிந்தும் தெரியாமலும் இடம்பெற்றன. எனவே அதை நிறுத்துங்கள், இல்லாவிட்டாலும் கொஞ்சம் குறையுங்கள். மனிதாபிமான முறையில் மாணவர்களுக்கு நீங்கள் பகுடி வதைகள் செய்யலாம், டிராக்கிங் செய்யலாம். அதிகப்படியாக மாணவர்களுக்கு தொந்தரவு செய்யும் அநாகரிகமான அசௌகரியமான விடயங்களில் செய்ய வேண்டாம். உயிர் போன்ற அளவுக்கு எல்லாம் கூட நடந்தது அந்த பகுடி வதை என்ற பெயரில் இடம்பெற்ற அநியாயங்கள். எனவே அதை மாணவர்களை குறைத்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் பாரிய விளைவுகளை எதிர்நோக்க வேண்டி வரும் என்று சொல்லி நாங்கள் ஆரம்பத்திலேயே எனக்கு சொன்ன ஞாபகம் இருக்கிறது. எனவே இப்பொழுது இந்த இடத்தில் வந்து முடிந்திருக்கிறது என்று சொன்னால் புலனாய்வு சேவையை பயன்படுத்தி மாணவர்களின் பகுடி வதையை குறைக்கப் போகிறார்களாம். எனவே புலனாய்வு சேவை பல்கலைக்கழகத்திற்குள் சென்றால் என்னென்ன விடயங்கள் எல்லாம் புலனாய்வு சேவை பெற்றுக்கொள்ளும் என்பது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தெரிந்திருக்கும். பல்கலைக்கழக மாணவர்கள் இதைத்தான், இதற்குத்தான் ஆசைப்பட்டீர்களா என்ற மாதிரி கேட்க வேண்டும். எனவே மாணவர்களாக இனியும் ஒன்றும் கெட்டு போகவில்லை. நீங்களாகவே திருந்தி மாணவர்களுக்கான பகுடி வதையை குறைத்து கொண்டால் ஓரளவு வருகின்ற இனி கார்த்திகை மாதங்கள் இம்மாதங்கள் வருகின்றன. எனவே இந்த மாதங்களில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு புலனாய்வு சேவை வந்து பகுடி வதையை தடுப்பதற்கு உள்ளே போக போகின்றார்கள். எனவே கார்த்திகை மாதங்களில் தொடர்ந்து அங்கே பிரசன்னம் இருக்குமில்லை அவினோஜா? அரசு நிலங்களை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கான முயற்சியில் அரசாங்கம் என சஜித் குற்றச்சாட்டு என்ற செய்தி காணப்படுகிறது. அரசு நிலங்களை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கான முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போதுள்ள அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைந்த பின்னர் பாராளுமன்ற தேர்தலிலும் பாரிய வெற்றியை தமதாக்கியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலிலும் சரி, நிறைவடைந்த பாராளுமன்ற தேர்தலிலும் சரி, சூழல் பாதுகாப்பு தொடர்பாக அதிகமாக பேசினார்கள். சுற்றுச்சூழலின் பெரும்பாலான பகுதிகள் முழுமையாக அழிந்துள்ளன. சுற்றுச்சூழல் குறித்தே அரசாங்கத்தில் அதிகமானோர் பேசியுள்ளனர். தேர்தலிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக பேசினார்கள். காடழிப்பு உள்ளிட்ட சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியுள்ளார்கள். வில்பத்து வனத்தை நாசப்படுத்திய முக்கிய சந்தேக நபருக்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியவரே அதற்கு எதிராக தற்போது செயற்படுகிறார் என சஜித் பிரேமதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் கிழக்கில் தமிழர்கள் மற்றும் சைவத்தின் தொன்மையை விஞ்ஞான ரீதியாக ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியுமா? அமைச்சரின் பதிலுக்காக காத்திருக்கிறேன் என்று சமுதாய மருத்துவ நிபுணர் முரளி வெள்ளிபுரநாதன் சொல்லியிருக்கிறார். கிழக்கில் தமிழர்கள் மற்றும் சைவத்தின் தொன்மையை விஞ்ஞான ரீதியாக ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியும் என சமுதாய மருத்துவ நிபுணர் முரளி வெள்ளிபுரநாதன் தெரிவித்துள்ளார். புத்தர் தோன்றிய 2643 வருடங்களுக்கு முன்னரே கிழக்கில் சைவமும் தமிழும் இருந்தது என்பதை ஐயம் திரிபுர நிரூபிக்க முடியும் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், கிழக்கு தொல்பொருள் செயலணி நியமனம் தொடர்பாக பலரும் என்னிடம் தொடர்பு கொண்டு விசாரிப்பதனாலும், சிலர் நான் ஏற்கனவே நியமனம் பெற்றுவிட்டதாக கருதி கொண்டு பல்வேறு ஆவணங்களையும் எனக்கு அனுப்பி பெறும் நிலையில், இது தொடர்பான உண்மை நிலையை தெளிவுபடுத்துவதற்காக இந்த அறிக்கையையும் வெளியிடுகிறேன். ஜனாதிபதி 2019 நவம்பர் பதவிக்கு வந்த பின்னர் 2 June கிழக்கு மாகாணத்தில் தொல்பொருள் முகாமைத்துவதற்காக சிங்களவர்கள் மாத்திரமே உள்ளடக்கப்பட்டிருந்த ஜனாதிபதி செயலணி வர்த்தமானி மூலமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக உள்நாட்டிலும் சர்வதேச மட்டத்திலும் கிழக்கு மாகாணம் மாத்திரம் தெரிவு செய்யப்பட்டிருந்தது என்றும், மக்கள் மற்றும் தமிழர்கள் அதிகமாக வாழும் ஒரு மாகாணத்தில் இதற்காக சிங்களவர் மாத்திரம் உள்ளடக்கப்பட்ட செயலணி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக பெருத்த கண்டனங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த சூழ்நிலையில்தான் சமுதாய மருத்துவ நிபுணர் முரளி வெள்ளிபுரநாதன் 2643 வருடங்களுக்கு முன்னரே கிழக்கில் சைவமும் தமிழும் இருந்தது என்பதை தான் ஐயம் சந்தேகம் இல்லாமல் வெளிப்படுத்த தயார் என்ற வகையில் சொல்லியிருப்பதானது ஓரளவு நம்பிக்கை தரக்கூடிய பெருமையான விஷயம். போராட்டத்தில் ஈடுபட்ட கைதிகள் சிலர் ஆபத்தான நிலையில் என்ற செய்தி காணப்படுகிறது. பூசா சிறைச்சாலையில் கைதிகள் ஆரம்பித்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் இரு கைதிகள் ஆபத்தான நிலையில் இருப்பதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இவர்களின் இதய துடிப்பை அளவிட ECG பயன்படுத்தப்படுவதாகவும், தேவையேற்படின் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல நோயாளர் காவு வண்டி தயாராக உள்ளதாகவும் சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உணவு தவிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபடுபவர்களில் பலர் போராட்டத்தினை நிறைவு செய்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தியும் காணப்படுகிறது. அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் விசேட அதிரடிப்படையினர் தீவிர ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்களாம். அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் தற்போது விசேட அதிரடிப்படையின் மோட்டார் சைக்கிள் படையணி ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறது. பகல் இரவு வேளைகளில் வீதிகளில் செல்லும் சந்தேகத்திற்கிடமானவர்கள் வாகனங்களை இடைமறித்து அதிரடிப்படையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கொரோனா நிறுத்தத்தின் பின்னர் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் கொள்ளைகள், கஞ்சா கடத்தல்கள், அனுமதி பத்திரமின்றி மணல் அகழ்வு, மாடுகள் சட்டு விரோதமாக கடத்துதல் இதுபோன்ற சம்பவங்களை முறியடிப்பதற்காக ரோந்து நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது தவிர MT நியூ டயமண்ட் கப்பலின் பாரம்பரிய அதாவது பராமரிப்பிற்காக அம்பாறை பகுதிக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு நிபுணர்களின் பாதுகாப்பு விடயங்கள் உள்ளிட்டவைகளில் கவனம் செலுத்தும் முகமாகவும் இந்த மோட்டார் சைக்கிள் படையணியின் பவனி இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கதாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் மற்றொரு செய்தி, சுற்றுலா நகரங்களுக்கான வீதிகளை மேம்படுத்துவதற்கு பிரதமர் ஆலோசனை. நாங்கள் அந்த செய்தியை பார்த்திருக்கிறோம். எனவே மற்ற செய்தியை பார்ப்போம். இன்று மரண தண்டனை கைதியை அனுமதித்தால் நாளை பயங்கரவாதி பாராளுமன்றம் வருவான் என ஐக்கிய தேசிய கட்சி சுட்டிக்காட்டியுள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. பாராளுமன்றத்தின் உயரிய கௌரவத்தையும் அதன் சிறப்பு தன்மையையும் சீரழித்து செயற்படும் சபாநாயகரின் மரண தண்டனை கைதி தொடர்பான தீர்மானத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு அல்லாது போனால் எதிர்காலத்தில் பயங்கரவாதிகள் கூட பாராளுமன்ற உறுப்புரிமையை பெறும் நிலை ஏற்படும் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுத்துள்ள அறிக்கை ஒன்றிலே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே தமிழர் அரசியல், தமிழர் தேச அபிவிருத்தி இரண்டின் மீதும் கோத்தாவின் ஜனாதிபதி பதவி ஏற்படுத்த போகும் தாக்கம் என்ன என்ற வகையில் கட்டுரை ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. தமிழ் வாக்குகள் பிளவுபட்டமை தமிழ் தேசியவாத அரசியலில் இருந்து விலகி அபிவிருத்தியை நோக்கி செல்வதையே குறிப்பதாக விரைந்து விளக்கம் அளிக்கப்பட்ட போதும் கள யதார்த்தம் மிகவும் சிக்கலான சித்திரம் ஒன்றை வரைகிறது என்ற வகையில் அந்த செய்தி காணப்படுகிறது.
அதேபோல் யாழ்ப்பாணத்தில் வெற்றி பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் அங்கஜன் ராமநாதன் கடந்த கால தேர்தல் பேரணியொன்றின் போது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் பாடல்களை கூட ஒழிக்கப்பட்டிருந்தார். இது அரசு சார்பு என்று கருதப்படுவதற்கும் தமிழ் தேசியவாத சார்பு என்று கருதப்படுவதற்கும் இடையில் உள்ள இடைவெளியை மங்கச் செய்கிறது என்ற வகையில் காணப்படுகிறது. உண்மைதான், அங்கஜனுடைய தேர்தல் பிரச்சார காலங்களில் விடுதலை புலிகளினுடைய தேச விடுதலை பாடல்கள் ஒழிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அது தமிழினத்தின் மீது கொண்ட பற்றினாலா அல்லது தமிழ் மக்களை மனங்களை வெற்றி கொள்வதற்கான ஒரு மாயான செயற்பாடா என்பது நாங்கள் அது சம்பந்தமான கட்டுரை தான் பிரசுரமாக இருக்கிறது. நாங்கள் அடுத்த செய்தியை பார்ப்போம். கந்தக்காட்டிலிருந்து தப்பிய நபரால் மூடப்பட்டது மன்னார் புகையிரத நிலையம் என்ற செய்தி காணப்படுகிறது. மன்னார் பிரதான புகையிரத நிலையம் கொரோனா பரவல் அச்சம் காரணமாக நேற்றுடன் 14 நாட்கள் மூடப்பட்டுள்ளன. குறித்த புகையிரத நிலைய ஊழியர்களும் பாதுகாப்பு காரணங்களுக்காக புகையிரத நிலையத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்திலிருந்து தப்பி வந்த நபர் ஒருவர் நேற்று முன்தினம் மன்னார் சவுத்பார் பகுதியில் இராணுவத்தினரால் பிடிக்கப்பட்ட நிலையில் குறித்த நபர் புகையிரத நிலையத்தை சூழவுள்ள பகுதியில் நடமாடி திரிந்ததை அடுத்து மன்னார் பிரதான புகையிரத நிலையம் முற்றிலும் மூடப்பட்டுள்ளதுடன் கொழும்பிலிருந்து மன்னார் வரும் புகையிரதங்களும் தரித்து நிற்காமல் செல்வதற்கான ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மாணவர்களுக்கு போதைப் பொருள் விற்று வந்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கொழும்பு மமிழப்பட்டிய பகுதியில் பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை விற்று வந்த தம்பதியினர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் மமிழப்பட்டி போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர். கடந்த சில வருடங்களாக இவர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ள போலீசார் இவர்களிடமிருந்து போதை வஸ்துக்களை மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டிருவரும் கொழும்பைச் சேர்ந்தவர்கள் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வேலையும் நாசுக்காக இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. பாடசாலை மாணவர்களுக்கு குடும்பமாக சேர்ந்து போதைப் பொருட்களை விற்று வந்திருக்கின்றார்கள். தமிழ் மக்களுக்காக உயிரையும் கொடுப்பேன் என கருணாமான் தெரிவித்துள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. முஸ்லிம் மக்கள் எமது எதிரிகள் அல்லர், எதிர்வரும் காலங்களில் தமிழ் மக்களுக்காக உயிரை கொடுத்து உரிமைகளையும் பெற்றுக் கொடுப்பேன் என முன்னாள் பிரதியமைச்சரான கருணாமான் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டம் கல்முனை பகுதியில் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அம்பாறை மாவட்ட மக்களை அபிவிருத்தியின் பால் இட்டு செல்ல சகல அரசியல் கட்சிகளும் இணைய வேண்டும். இதனூடாக தமிழ் முதலமைச்சர் ஒருவரை பெற வேண்டும். இதனை ஒரு இனவாதமாக எவரும் பார்க்க கூடாது. இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. சரி, அதை பற்றிய விரிவான செய்திகளை நாங்கள் விளக்கங்கள் பார்க்க தேவையில்லை. கருணாமானுடைய கருத்துக்கள் தெரியும் எல்லோருக்கும். ஏற்றிவிட்டோரை உதைப்பது தமிழ் காங்கிரசின் வழக்கம். சட்டத்திலே ஜோதிலிங்கம் கவலை, ஏற்றிவிட்டவர்களை உதைத்து தள்ளுவதே அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் வழக்கம் என சட்டத்திறனியான ஜோதிலிங்கம் தெரிவித்தார் என்ற செய்தி இங்கே காணப்படுகிறது. தமிழர் தாயகத்தில் ஊடுருவும் சிங்கள தேசிய கட்சிகள் தடுக்க ஒன்றிணையுங்கள் என்கின்றார் மணிவண்ணன். சிங்கள தேசிய சக்திகள் அல்லது அவர்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற சிங்கள கட்சிகள் வடக்கு கிழக்கை மையப்படுத்தி உருவெடுக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதை தடுக்க ஒன்றிணைய வேண்டும் என தமிழ் தேசிய இளைஞர் பேரவையின் தலைமையை தாங்கும் சட்டத்திறனி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுது. உண்மைதான், வடக்கு கிழக்கில் சிங்கள கட்சிகள் சிங்கள சக்திகள் வந்து கட்சிகள் எத்தனை தான் இருந்தாலும் வருவது அவர்களுடைய உரிமை. ஆனால் வாக்களிப்பது மக்களின் உரிமை. தமிழ் மக்கள் என்றவரை அவ்வாறு சிந்திக்காமல் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிப்பது சால சிறந்தது என்ற சிங்கள பிரதேசங்களில் எத்தனை தான் தமிழ் கட்சிகள் யார் தான் போட்டி போட்டாலும் நிச்சயமாக அவர்கள் யாருக்குமே வாக்களிக்க மாட்டார்கள். தெரியோ பிள்ளையோ அவர்கள் தங்களுடைய இனத்தை சார்ந்தவர்களுக்கு தான், சிங்கள இனம் சார்ந்த கட்சிகளுக்கு தான் வாக்களிப்பார்கள். அதுதான் முறையும் கூட. எனவே நாம் தான் மாறி மாறி எல்லாத்துக்கும் வஞ்சகம் இல்லாமல் நீதிக்கு சரிசமமான பாதையில் போகின்றவர்களை போல மாறி மாறி வாக்களிப்பவர்கள். எனவே நாங்கள் தமிழ் கட்சிகளுக்கு எது என்பதை மக்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஆனால் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிப்பது சால சிறந்தது. அது சம்பந்தமான செய்தி தான் நாங்கள் இப்பொழுது பார்த்திருக்கின்றோம். எனவே மற்றொரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். கூறிய ஆயுதத்தால் மகனை கொன்ற தந்தை என்ற செய்தி காணப்படுகிறது. தப்புகஸ்கந்த பகுதியில் தந்தை ஒருவர் கூறிய ஆயுதத்தால் மகனை தாக்கியதில் மகன் பலியான சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற நேரத்தில் தந்தை மகன் ஆகியோர் போதையில் இருந்துள்ளனர். குறித்த மோதல் சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. தனிப்பட்ட பிரச்சனை காரணமாகவே இந்த மோதல் சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் 35 வயதான நபர் என்பதுடன் 59 வயதான தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இவ்வளவு வேதனையான செய்திகள் இல்லையா? உயிரை மாய்க்க முயற்சித்த சிறுமி வவுனியாவில் சம்பவம்.
மருத்துவமனை மாடி கட்டடத்தில் ஏறிய சிறுமி அங்கிருந்து குடித்து தனது உயிரை மாய்த்துக் கொள்வதாக தெரிவித்ததை அடுத்து பரபரப்பு ஏற்பட்ட சம்பவம் நேற்று வவுனியாவில் இடம்பெற்றுள்ளது. எனினும் விரைந்து செயல்பட்ட மருத்துவமனை ஊழியர்களால் சிறுமி மீட்கப்பட்டார். வவுனியா ஐச்சங்குளம் பகுதியைச் சேர்ந்த 15 வயதான சிறுமியே இவ்வாறு உயிரை மாய்க்க முயற்சித்தார். மருத்துவமனை மாடி கட்டடத்தில் ஏறிய அவர் இவ்வாறு செயல்பட முயற்சித்துள்ளார். இதனால் மருத்துவமனையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சிறுமி பாதுகாப்பாக மீட்கப்பட்டதை அடுத்து அந்த பரபரப்பு தணிந்தது. காதல் விவகாரத்தினாலேயே தான் அவ்வாறு முயன்றதாக அங்கிருந்தவர்களிடம் சிறுமி தெரிவித்துள்ளார். 15 வயது சிறுமி காதல் வயப்பட்டு அந்த காதல் தாக்கத்தினால் மருத்துவமனை மாடியில் இருந்து உயிரை மாய்க்க முயற்சித்திருக்கின்றார். பத்தாம் தரம் இல்லையா? 15 வயது என்றால் 10ஆம் தரம். நிச்சயமாக சுயதொழில் முயற்சியாளர்களுக்கு நேர்முக தேர்வு என்ற செய்தி காணப்படுகிறது. கடந்த யுத்த காலத்தில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முகமாகவும் பொதுமக்களின் சுயதொழில் செயற்பாட்டை அதிகரிப்பதற்காகவும் குறைந்த வட்டி விதத்தில் கடனுதவி உதவிகளை வழங்குவதற்கான செயற்திட்டத்தை இழப்பீட்டிற்கான அலுவலகம் கடந்த வெள்ளிக்கிழமை முன்னெடுத்துள்ளது. இதன் அடிப்படையில் கடந்த வெள்ளிக்கிழமை வவுனியா மாவட்டத்திலிருந்து சுயதொழில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்த 230 பேருக்கான நேர்முக தேர்வு இழப்பீடுகளுக்கான அலுவலகத்தினால் நடத்தப்பட்டது. இதில் இழப்பீட்டுக்கான அலுவலகத்தின் உதவி பணிப்பாளர் திசநாயக்க, மாவட்ட உதவி பிரதேச செயலாளர் சபர்ஜா மற்றும் இலங்கை வங்கி முகாமையாளர் என பலரும் கலந்து கொண்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் தென்பகுதியில் உள்ள திவ்லப்பட்டி எனும் ஊரின் மருத்துவமனையில் உள்ள புத்தர் சிலை மீது மலக்கழிவுகள் வீசப்பட்டுள்ளது. இந்த நாசகார சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் நேற்று பரபரப்பு நிலவியது. இதையடுத்து அந்த பகுதியில் கடை வைத்திருந்த இஸ்லாமிய வியாபாரிகள் தமது கடைகளை பூட்டினர். இதனால் அச்சம் கலந்த சூழல் அங்கு நிலவி இருக்கிறது என்ற செய்தி காணப்படுகிறது. தென்னிலங்கையில் அந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. எனவே அது ஒரு நாகரிகமான செயல் இல்லையா? ஒரு இறைவனுக்கு மலக்கழிவுகளை கொண்டு வீசுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். தன்னிறைவு விவசாய புரட்சி வடக்கிலிருந்து ஆரம்பிக்கும் விவசாய அமைச்சர் மகிந்த ஆனந்த தெரிவிப்பின் செய்தி மூலம் காணப்படுகிறது. அதேபோல் சீனாவுக்கு பிடிக்காத 13வது திருத்தம் ஆசிரியர் தலையங்கமாக உதயன் பத்திரிகை வந்து காணப்படுகிறது. இலங்கையில் இனிமேல் மாகாண சபை தேர்தல் ஒன்று நடப்பதற்கான சாத்தியங்கள் அரிதாகிக் கொண்டு வருகின்றன. 13வது திருத்த சட்டத்தை இல்லாதாக்க வேண்டும் என்ற கோஷங்கள் பேரினவாத சக்திகளிடமிருந்து விலக்க தொடங்கியுள்ளதாக அந்த செய்தி. ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக இந்தியாவின் கரிசனம் இருப்பதாக நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். வாகன இலக்க தகடுகளை தபால் மூலம் வழங்க நடவடிக்கை என்ற செய்தி காணப்படுகிறது. வாகன உரிமங்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட இலக்க தகடுகளை தபால் மூலம் வழங்க புதிய திட்டம் தொடங்கப்படும் என திலும் அமனுகம தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் வாகன உரிமையாளர்கள் தங்களது பழைய இலக்க தகடுகளை மோட்டார் போக்குவரத்து துறையிடம் ஒப்படைக்க தேவையில்லை என்று அமைச்சர் அமனுகம மேலும் தெரிவித்துள்ளார். 2 மாகாணங்களுக்கு இடையில் வாகன விற்பனையின் போது இலக்க தகடுகளை மாற்றம் செய்ய தேவையான சட்டமும் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு புதிய சட்டத்துடன் மாற்றப்படும். அண்மையில் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போது வாகன ஒழுங்குமுறை, பேருந்து போக்குவரத்து சேவைகள் மற்றும் கட்டணங்கள் மற்றும் வாகனத்துறை அமைச்சர் திலும் அமனுகம இதனை குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே நாங்கள் இன்றைய பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்தை நாங்கள் நெருங்கி இருக்கிறோம். நிச்சயமாக பிரசாத், அந்த வகையில் இன்றைய தினம் தினக்குரல், உதயன், வலம்புரி போன்ற பத்திரிகைகளில் இடம்பெற்றுள்ள முக்கியமான செய்திகளை பார்வையிட்டோம். மீண்டும் நாளைய தினம் இன்றைய பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் என்றும் உங்கள் அன்பின் பிரசாத், என்றும் உங்கள் அன்பின் வினோஜா. வணக்கம்.